விருத்தாச்சலம் அருகே கொல்லம் எக்ஸ்பிரஸ் ரயிலிலிருந்து தவறி விழுந்து கர்ப்பிணி உயிரிழந்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லெசிராஜாவிடம் கேட்கலாம். லெசிராஜா, வணக்கம். இந்த விபத்து எப்போது நடைபெற்றது சொல்லுங்க. சென்னையிலிருந்து கொல்லம் செல்லும் கொல்லம் எக்ஸ்பிரஸ் நேற்று மதியம் சென்னையிலிருந்து புறப்பட்டு விருதாச்சலம் நோக்கி வந்து கொண்டிருந்தது. இந்த ரயில் விருதாச்சலம் அடுத்து பூவனூர் அருகே வந்து கொண்டிருந்த போது அந்த ரயிலில் பயணம் செய்த ஒரு கர்ப்பிணி பெண் தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அந்த பெண்ணுடன் வந்த உறவினர்கள் மட்டும் செயினை பிடித்து இழுத்து ரயிலை நிறுத்தியுள்ளனர். இதனால் ரயில் நடுவழியில் நின்றது. அப்போது உறவினர்கள் ரயிலில் இருந்து இறங்கி அந்த பெண்ணை தேடினர். ஆனால் அந்த பெண் கிடைக்கவில்லை. இதனால் சுமார் அந்த ரயில் 10 நிமிடங்கள் அங்கு நடுவழியில் நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த பெண் கிடைக்காத ரயில் அங்கிருந்து புறப்பட்டு விருதாச்சலம் ரயில் நிலையம் சென்றடைந்தது. 8:10 வர வேண்டிய ரயில் இந்த சம்பவத்தால் 8:30 விருதாச்சலம் ரயில் நிலையத்தில் வந்தடைந்தது. அப்போது அந்த ரயிலை வந்து அந்த பெண்ணின் உறவினர்கள் சிலர் ரயில் நிலையத்தில் இறக்கி கதறி அழுதனர். அங்கிருந்த போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தினர். அப்போது நடுவழியில் எங்களுடன் வந்த சங்கரன் கோயில் கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ்குமார் மனைவி கஸ்தூரி என்ற 7 மாத கர்ப்பிணி பெண் தவறி விழுந்து விட்டதாகவும் அவரை உடனடியாக கண்டுபிடித்தார் வேண்டும் என போலீசாரிடம் கதறினார். உடனே போலீசார் விருந்து சென்று கஸ்தூரியை தேடும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 2 மணி நேரம் அந்த பெண்ணை தேடிய நிலையில் உளுந்துப்பட்டை அருகே உள்ள பூ மாம்பத்தில் கஸ்தூரி இறந்த நிலையில் ரத்த வெள்ளத்தில் பிரேதமாக தண்டவளாக இருந்த தகவல் கருத்தை விரைந்து சென்ற விருதாச்சலம் ரயில்வே போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி ரயில்வே போலீசார் அப்போது ரயில் பிரேதத்தை கைப்பற்றினார். அப்போது அவர் ரயிலில் S9 பெட்டியில் பயணம் செய்த போது கர்ப்பிணியாக இருந்ததால்